வேர்ல்டுக்கு ஃபைனல்ல நான் தான சொதப்புனா இப்ப பாற அடியா அப்படிங்கற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில வெளுவெளுன்னு வெளுத்து எடுத்தாரு இந்தியாவின் கேப்டனான சூரியகுமார் யாதவ். இந்த ஒரு இன்னிங்ஸ் பத்தி தான் வெற்றிக்கு பிறகு பல விஷயங்களை சொல்லி இருக்காரு. என்ன நடந்திருக்கு, சூரியகுமார் யாதவ் என்னலாம் சொல்லி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். வெற்றிகரமான தோல்வியோட உலகக்கோப்பை தொடர முடிச்ச இந்திய அணி அடுத்ததா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி20 தொடர்ல விளையாடிட்டு இருக்காங்க சூரியகுமார் யாதவ் தலைமையில. இந்த நிலையில தான் நேற்று முதல் டி20 போட்டியானது விசாகப்பட்டினம் மைதானத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில இந்திய அணி 2 விக்கெட் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த தொடர்ல 1-0 அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்று இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் தான் டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங்கை சூஸ் பண்ணாரு. அதிரடியா விளையாண்ட ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களை 3 விக்கெட்களை மட்டும் இழந்து 208 ரன்களை குவிச்சாங்க. 209 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க. இந்திய அணி ஆரம்பத்திலே சிறப்பா பவுல் பண்ணிட்டாங்க. கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் இந்திய அணியை சிறப்பா பாராட்டி இருக்காரு. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான 2 T20 போட்டியானது நவம்பர் 26 தேதியான நாளை மறுநாள் திருவனந்தபுரம் மைதானத்தில் இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு நடைபெற இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல்.